நீங்க ஒரு நாள் ஸ்ரீரங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அங்க ஒரு கடையில பட்டு பாவாடை சட்டைக்கு துணி வாங்கிட்டு வந்து அதை எங்க வீட்டுல உள்ள தையல் மிஷின்ல தான் தச்சு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாம்பார் வச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, சரி சீக்கிரம் சோறு வடிச்சு போடு, பசிக்குது. பொனி, இங்க பாத்தியா? இது நானே, இது நீ, இது உங்க அப்பா அம்மா, இது எங்க அப்பா அம்மா, அப்புறம் இது பவானி அக்கா, இது சண்முக அண்ணன். எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு சக்தி. பொன்னி, அத்தை அம்மா வீட்ல இல்லையா? பொன்னி, அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்க. ஓ, அப்படியா? சரி சரி, நீங்க விளையாடிட்டு இருங்க, எனக்கு துணி தைக்க வேண்டியது இருக்கு, நான் போய் தைக்கிறேன். துணி தைக்க போறீங்களா? ஆமாடா, நம்ம ஸ்ரீரங்கம் போயிருக்கும் போது அங்க பொன்னிக்கு பட்டுப்பாவட சட்டைக்கு துணி எடுத்தோம்ல, அதை தான் தைக்க போறேன். உள்ளவங்க பிரபலமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்கறவங்க. நீதான் இப்பவே பொம்மைக்கெல்லாம் டிரஸ் தைச்சு போட்டிருக்கியே, பேசாம நீ காஸ்டியூம் டிசைனரா ஆயிடு. சரிம்மா. மா, நீங்க பொண்ணுக்கு பட்டு பாவாடை சட்டை தைக்கிறத நாங்களும் பாக்குறோம். சரிடா, வாங்க வா.